பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்களில் அரசுகளை கவிழ்ப்பதற்காகவே ஆளுநர்களை பயன்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில உரிமை மீட்க புதுச்சேரி மக்கள் நலன் காக்க என்ற தலைப்பில் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சீர்குலைக்க வேண்டும் என்பதே ஒன்றிய அரசின் நோக்கமாக இருப்பதாக சாடினார். புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல்பாடுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சீதாராம் யெச்சூரி கூறினார். மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் தோல்வியடைந்துள்ள பாரதிய ஜனதா அரசு தான் ஆளாத மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவே ஆளுநர்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். Non-BJP state governments, and through the process, the office of the governor is being thoroughly misused to achieve the objective of destabilization of these governments. We have seen that happening in your neighboring Kerala. We have seen it happening in your neighboring Tamil Nadu. புதிய கல்விக் கொள்கையில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றும் ஆர்எஸ்எஸ் சிந்தனைகளை இளம் தலைமுறைக்கு புகுத்துவதே அதன் நோக்கம் என்றும் சீதாராம் யெச்சூரி விமர்சித்தார். இந்து ராஷ்டிரிய கொள்கைகளை அமல்படுத்துவதே பாஜகவின் முக்கிய கொள்கையாக இருப்பதாகவும் அதனை பிரதமர் மோடியே முன்னின்று செய்வதாகவும் அவர் சாடினார்.